அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் அரைக்க போகிறோம். அது தேவையான மிளகா பார்த்திங்கன்னா 1 கேஜி மிளகாய் எடுத்திருக்கோம். அது 2 கிலோ வரமல்லி தனியாக வந்து 2 கிலோ எடுத்திருக்கோம். கருவேப்பிலை வந்து நாங்கள் வீட்டிலேயே வந்து க்ளீனாக நேரில் க்ளீனாக கழுவிட்டு வீட்டிலேயே போட்டு 3-4 நாளில் க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். இப்போ நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம தேவையான கருவேப்பிலை இதில் வந்து இவ்வளோ தேவையில்லை, ஒரு பாதி அளவு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கசகசா ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். வெந்தயம் வந்து 50 கிராம். அடுத்து ஜீரகம் வந்து 100 கிராம். மிளகு 150 கிராம். துவரம் பருப்பு 150 கிராம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா இது புழுங்கு அரிசி, இட்லி போகிற அரிசிங்க, ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காலை மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஜீரகம் சோம்பு வந்து 50 கிராம் எடுத்திருக்கோம். இது வந்து எல்ஜி பெருங்காயம் 50 கிராம், இது 50 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து கட்டியாக ஒரே பீஸாக வந்தது. இந்த பீஸ் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் எடுத்திருக்கோம். சுக்கு வந்து ஒரு 2 பீஸ் சுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க தேவையான அத்தனை பொருளும் பார்த்தீங்கன்னா 15 ஐட்டம் போட்டிருக்கேன். 15 ஐட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இது வந்து சில என்ன செய்வாங்கன்னா அரைமல்லி, கொத்தமல்லி, மிளகாய், இந்த மஞ்சள் மட்டும் வந்து வெயிலில் காய வச்சுட்டு மற்ற பொருள் எல்லாம் க்ளீனாக வந்து வீட்லேயே அரைச்சிட்டு சூடாக ஃப்ரை பண்ணிட்டு செய்வாங்க. சில வந்து எல்லாத்தையுமே ஒன்றா வந்து வெயிலில் காய வச்சுட்டு அது மாறிப்பாங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக அப்படி செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சில்லற ஐட்டம் போகிறாத்தையும் எடுத்து க்ளீனாக வந்து எண்ணெய் ஊற்றாமல் க்ளீனாக வந்து வறுத்துட்டு வேணாலும் செய்யலாம், அரைச்சிட்டு வரலாம். இல்லைனா நீங்கள் வந்து மொத்தமாக வெயிலில் போட்டு நல்லா 2 நாள் காய வச்சு கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த சில, அதாவது மழை டைமில் வந்து வெயிலே வராது, அந்த டைம் மூலத்தில் காலி ஆகிட்டுருக்கும், அப்போ வந்து நம்ம என்ன செய்யலைனா இது எல்லாத்தையுமே வந்து வானலில் போட்டு நல்லா க்ளீனாக கம்மியான தீ வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு வரலாம். வெயில் இருக்கும்போது நம்ம வெயிலே கொட்டி க்ளீனாக பாருங்க. இப்போ வந்து ஓவரான வெயில் இருக்குது. இப்போ வந்து கொட்டினீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு சூப்பராக காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் அரைச்சிடலாம். இது தேவையான பொருள் 100 பார்த்துங்க, க்ளீனாக வேண்டியதெல்லாம் பார்த்துங்க. 14 ஐட்டம் போட்டிருக்கேன், 14 ஐட்டம் போட்டிருங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய பேப்பர் போட்டிருக்கேன். இந்த பேப்பரில் க்ளீனாக கொட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு க்ளீனாக வந்து மாடி மேலே போயிட்டு க்ளீனாக தான் காய வச்சிடலாம். பாருங்கள் மிளகாய் வந்து இந்த பேப்பரில் வந்து க்ளீனாக கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அரைமணி தனியாக வந்து, அதாவது மிளகாய் நீங்கள் 1 கேஜி எடுத்தீங்கன்னா தனியாக 2 கிலோ போடணும். அளவு பார்த்துங்க. மிளகாய் 1 கேஜினா தனியாக 2 கேஜி எடுத்துங்க. எப்பயுமே 2 கேஜி எடுத்தாச்சுங்க. இது அரிசி வந்து 150 கிராம் அரிசி போட்டிருக்கேன். பதினத்தில் வந்து எல்லா மசாலாவும் அந்த பேப்பரில் வந்து கொட்டிட்டோம். இப்போ அப்படியே எடுத்து போயிட்டு மாடி மேலே வச்சு எல்லாத்தையும் கலக்கிட்டு அப்படியே க்ளீனாக வெயிலில் வந்து ஒரு 2 நாள் காய வச்சிடலாம். ஏற்கனவே நாங்கள் வந்து இது 1 நாள் காய வச்சுருக்கோம். அதனால் 1 நாள் மட்டும் இதை நம்ம வந்து க்ளீனாக காய வச்சிடலாம். காய வச்சு நம்ம க்ளீனாக மிளகாத்தூள் க்ளீனாக காய வச்சு அரைச்சிங்கன்னா மிளகாத்தூள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது வந்து எல்லா இதுக்கு சாம்பாருக்கு இதுவுமே போடலாம். நீங்கள் சாம்பாருக்கு போடலாம், கறிக்கும் போடலாம், சிக்கனுக்கு போடலாம், மட்டன் எல்லாத்துக்குமே, பிசுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது என்ன குழம்பு செய்யறீங்க அத்தனை குழம்புமே யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெயில் இது மாதிரி காய வச்சிடலாம். கருவேப்பிலை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு விட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம். மிச்சம் இங்கே போட்ட கருவேப்பிலை வந்து போதுமாக இருக்கும். இப்போ வந்து க்ளீனாக வந்து மேலே எடுத்து மாடி மேலே க்ளீனாக காய வச்சிடலாம். மிளகாய் வந்து மாடி மேலே எடுத்து வந்துட்டோம். நல்லா வெயில் காஞ்சிட்ருக்கு. வெயில் பாருங்கள் சூப்பராக காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இந்த மிளகாய் வந்து ஒரு 100 கிராம் காய வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு நாளைக்கு க்ளீனாக காய வச்சுட்டு மிளகாய் வந்து அரைச்சிடலாம். அளவு காஞ்சா போதுங்க, நல்லா வெயில் அதிகமான வெயில், 2 நாள் காஞ்சா போதும். வெயில் அதிகமாக தான் 1 நாள் போதுமாக இருக்கும். இது வந்து க்ளீனாக காய வச்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு க்ளீனாக அரைச்சி வச்சுனா மிளகாய் எப்பயும் கெடாமல் நம்ம சூப்பராக நல்லாயிருக்கும். சூப்பரான வெயில் தான் காஞ்சிட்டு இன்றைக்கி. பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா க்ளீனாக வந்து 2 நாள் காய வச்சுருக்கோம். 2 நாள் காய வச்சு க்ளீனாக எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் நாள் காய வச்சுட்டு மறுபடியும் வந்து க்ளீனாக பயில் போட்டு காற்று போகலாம் கட்டி வச்சிட்டோம், இல்லைன்னா நமத்து போயிடும். அது மறுபடியும் என்ன பண்ணோம், மறுபடியும் மறுநாள் கொட்டி மறுபடியும் 1 நாள் நல்லா க்ளீனாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் மிளகாய் எடுத்த உடனே பாருங்கள் இப்படி வந்து பீஸ் பீஸாக உடையணும் க்ளீனாக. இதான் காஞ்சது படம் பதம். இது மிளகாய் எடுத்த உடனே பாருங்கள் அப்படி அமுத்துன உடனே க்ளீனாக உடையணும், நல்லா காஞ்சிச்சுக்கலாம். பாருங்கள் சவுண்டு பாருங்கள் எப்படி வருது, நல்லா காஞ்ச மிளகாய் இந்தளவுக்கு சவுண்டு வரும். அத்தனை மசாலாமே க்ளீனாக போட்டிருக்கோம். இப்போ நல்லா க்ளீனாக
பொடி பொடியாக பீஸ் பீஸ் ஆகுது பாருங்கள், நல்லா க்ளீனாக காஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இது வந்து க்ளீனாக வந்து இது வந்து சேல மிளகாய், இது மிளகாயில் இது குண்டு மிளகாயும் போடலாம், இந்த மிளகாய் மிளகாய் வந்து சும்மா குவாலிட்டி வருது. இது நல்லா காரமான மிளகாய் தான். ஒரு கிலோ மிளகாய்க்கு 2 கிலோ தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் அதே கம்மியாக செய்யணும் போது 1/2 கிலோ மிளகாய் இருந்தால் 1 கிலோ தனியாக போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து அக்கிலையும் அரைச்சிடலாம். இதை மிளகாயெல்லாம் கொட்டி வச்சிட்டோம். இப்போ அரைச்சினா போகிறோம். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஐட்டம் சேர்க்கவே இல்லை, கடுகு வந்து சேர்க்கவே இல்லை. ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். அதில் போட்டு இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சோடனே க்ளீனாக ஆற வச்சிடுறோம். ஏன்னா கருப்பை போய்டு கெட்டு போய்டு மிளகாத்தூள், நல்லா ஆற வச்சு எடுத்துன்னு போகிறோம். பாருங்க, மிளகாத்தூள் வந்து அரைச்சி எடுத்து வந்துட்டோம். நல்லா அங்கேயே சூடெல்லாம் க்ளீனாக ஆற வச்சுருக்கோம். நல்லா லைட்டாக ஒரு வேதப்பு சூடு இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறோம், இந்த பக்கெட் வந்து அப்படியே மூடி மூடாமல் அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு மறுநாள் வந்து என்ன பண்ணுறீங்க, மறுநாள் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் பாட்டில் இருந்தால் பாட்டில் சேவ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த கவர் இருந்ததுன்னா கவரில் போட்டு, இந்த மிளகாய் வாங்கின அந்த கவர் இது, கொத்தமல்லி வாங்கினது வரமல்லி வாங்கின அந்த கவர் இருக்குது, அந்த கவரில் வந்து டபுள் கவரை போட்டு க்ளீனாக மூடி மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நல்லா கெடாமல் அப்படியே க்ளீனாக இருக்கும். இது நாங்கள் வந்து அரைக்கிறது வந்து 6 மாதம் வரும், 1 வருஷம் கூட வருங்க. 1 வருஷம் கூட கெடாது, அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா சாம்பாருக்கு போடலாம். கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, அது சாம்பாருக்கு, எல்லா குழம்புமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அரைச்ச மாதிரியே வந்து எல்லா மசாலா கரெக்டாக போட்டு நீங்கள் க்ளீனாக ஒரு முறை அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நல்லா அது வந்து க்ளீன் அரைச்சி வந்துட்டோம். இப்போ இது மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துங்க. பாட்டில் சுத்தமான பாட்டில் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. சுத்தமாக க்ளீனாக வந்து கழுவிட்டு க்ளீனாக காய வச்சு வச்சுக்கணும் பாட்டில். இதில் வந்து மிளகாத்தில் வந்து போட்டுடலாம், பாட்டில் ஃபுல்லாக போட்டு வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பாட்டில் ஃபுல்லாக போட்டிருக்கோம். நல்லா காற்று போகாமல் க்ளீனாக வந்து டைட் பண்ணிட்டு வச்சுட்டுங்க. நம்ம வேணும்போது சாம்பாருக்கு சாம்பாருக்கு எது வேணுமோ இது யூஸ் பண்ணி க்ளீனாக போட்டுங்க. மறுபடியும் அப்படி கரெக்டாக முடி போட்டு வச்சுக்கோங்க. மிச்ச மிளகாய்த்தூள் இருக்குது, இது வாங்க. நான் மிளகாய் வாங்கிட்டு அந்த கவர் இது. இந்த கவரில் வந்து மிச்ச மிளகாய்த்தூள் வந்து க்ளீனாக போட்டு க்ளீனாக காற்று போகாமல் கட்டி வச்சிங்கன்னா எப்பயும் கெடாமல் கரெக்டாக இருக்கும். இந்த கவரில் வந்து மிச்ச மிளகாய்த்தூள் அத்தனையும் போட்டு டைட் பண்ணி இன்னொரு கவர் போட்டு நம்ம க்ளீன் டைட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா தூள் எப்போயுமே கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கவரை போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம் க்ளீனாக. அது மிளகாத்தூள் இந்த கவர் வந்து உள்ளே போட்டிருக்கோம். நல்லா வந்து உள்ள காற்றெல்லாம் வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து க்ளீனாக முடி போட்டுங்க. முடி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு கவர் எடுத்துருங்க. இந்த கவர் எடுத்து இது உள்ளே போடுங்க. ரெண்டு கவர் போடாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த கவர் என்ன பண்ணுறீங்க, நல்லா டைட்டாக காற்று போகாத அளவுக்கு க்ளீனாக டைட் பண்ணிங்க. டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் ஆனால் கூட எதுவுமே கெடாது. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும்.
நம்ம வந்து டேஸ்ட்டாக நம்ம எதுவுமே செஞ்சுருக்கோம், இந்தமாதிரி இந்தமாரி மிளகாய் வந்து செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு கமல் அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் இது யூஸ் பண்ணுறது தனி பாட்டில் போட்டு வச்சுட்டோம், டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம், டைட்டாக முடி வச்சுலாம் காத்துக்கோக்காமல். ஓகே, அது இது வந்து ஸ்டாக், இது வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சரி ஒன்றுமே ஆகாது, கெட்டே போகாது. நம்ம ஒரு வருஷம் வச்சுக்க போகிறதில்ல, ஆறு ஏழு மாதத்தில் காலி ஆகிடும். அப்படியே நீங்கள் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும், காற்று போகவும் க்ளீனாக மூடி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே ஒன்றுமே ஆகாது, அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராமஜெயம் கிச்சன் பெஸ்ட் ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே விவாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.